ரெண்டு தலைமுறை உறவுகள் இந்த ரெண்டு தலைமுறையையும் பிரிட்ஜ் பண்ண முடியாத கஷ்டத்தை உறவு நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப காலம் முன்னாடி அமெரிக்காவுக்கு வந்த உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து திரும்பி போகிற போது கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க. எல்லா உறவுகளும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக கிஃப்ட் வாங்கிட்டு போவீங்க. ஒரு உறவாவது என்னைக்காவது நீங்க கொடுத்த கிஃப்ட்ல சந்தோஷமா இருந்ததா? சரித்திரம் உண்டா? திருப்திப்படுத்தவே முடியாத உறவுகளை. நட்பு என்பது எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கல்யாணத்துக்கு கூப்பிட போறோம், ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், டே நேர்லாம் வர முடியல மச்சான், போன் தாண்டா. அவன் சொல்றான், எதுக்குடா போன் பண்ற, ஒரு எஸ்எம்எஸ் அடிச்சா கூட நான் 7 நாள் வந்து உன்னோட இருக்கேன்டா. ஆனால் உறவை நீங்க அப்படி செய்ய முடியாது. நீங்களும் உங்க மனைவியும் கூப்பிட போனோம், அவரும் அவர் மனைவியும் இருக்கிற போது நீங்க போகணும். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம் நாம. இப்படித்தான் காலம் முழுவதும் உறவு கூட இருக்கிறது, ஆனால் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவில் வாழ்கிற இந்தியர் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கேள்வி, திரும்ப போறதா இங்க இருக்கிறதா? அப்பா அம்மா அங்க இருக்காங்க, போகணும்னு ஒரு மனசு சொல்லுது. பிள்ளைகள் இங்க இருக்காங்க, அவர்களுக்காக வாழணும்னு ஒரு மனசு சொல்லுது. ஆனா அதுல என்ன தெரியுமா பியூட்டி, இந்த ரெண்டு உறவுமே வாழ்நாள் முழுவதும் அவர் கூட வரப்போவது இல்லை. பிள்ளைகள் நாளைக்கு அவர்களுடைய வாழ்க்கை என்ற வானத்திலே சிறகடித்து பறக்க போகிறார்கள். பெற்றோர்கள் சருகுகள் போல உதிரப்போகிறார்கள். சேர்க்கவே முடியாத இந்த இரண்டு உறவுகளை திருப்திப்படுத்தவே முடியாமல் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சுமையை உறவு கொடுக்கிறது. ஆனால் நட்பு என் கூடவே வருது. எந்த வேதனையையும் தோல்வியையும் நட்பு ஒன்றிடம் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்ல, பிங்க் ஸ்லிப் கிடைச்சிருச்சு இந்த வெள்ளிக்கிழமை. உடனே யாருக்கு போன் பண்ணுவீங்க? ஊர்ல இருக்கிற சித்தப்பாவுக்கு போன் பண்ணுவீங்க. ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணியே, கோப்பு பிங்க் ஸ்லிப்டா, ஒண்ணு கவலைப்படாத மச்சான், ஸ்ரீராமுக்கும் நேத்திக்கு வந்தாச்சு, 3 பேர் செலிப்ரேட் பண்றோம் இன்னைக்கு. தோல்வி, அவமானம், வெட்கம், கண்ணீர் எதையும் சொல்லலாம் என் நண்பனிடம். என் மனசுல விழுந்த கரை எதையும் அவனிடம் சொல்ல முடியும். அதிலிருந்து அவன் என்னை மீட்டெடுப்பான், கை கொடுப்பான், காப்பாற்றுவான். உறவுகளிடம் சொன்னால் சிரிப்பார் முன் இடறி விழுந்த கதையாக மாறிப்போகும். இந்த அரங்கிலே இருக்கிற அத்தனை பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு, உறவுகளால் நீங்கள் காயப்பட்ட சம்பவம் உண்டா என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் 10 சம்பவமாவது சொல்ல இருக்கும். நண்பரால் நீங்கள் காயப்பட்ட சம்பவம் உண்டா என்று கேட்டால் ஒரு 5-6 பேருக்கு வேணா விஷயம் இருக்குமே தவிர, பாக்கி அத்தனை பேரும் அமெரிக்காவுக்கு நான் வந்ததுக்கு விசாவே என் நண்பன் தான் என்று தான் சொல்லுவார்கள். உங்களுடைய மகனுக்கு கூட உங்கள் இரு நண்பர்களின் பெயரை இட்டிருக்கிற நீங்கள் நட்பினுடைய பெருமையை ஒரு நாளும் குறைத்து சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நட்பை பற்றி உருகிட்டாக ராஜா கைதட்டு இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது.